ஜீவநீரோடை ஊழியங்கள் விளங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. வீண் செலவா? ஒரு பெண்மணி 300 பணம் விலை மதிப்புள்ள தைலத்தை இயேசுவின் தலையில் ஊற்றினாள். அதனை கொண்டு பல்லாயிரங்களுடைய ஒரு நேர பசிக்கு உணவு கொடுத்திருக்கலாம். எதற்காக இத்தனை பண விரயம்? உணர்ச்சி வசப்பட்டு அபிதம் செய்தாளா? ஊதாரித்தனமாய் செலவு செய்து பழகி போனதால் அப்படி செய்தாளா? ஊராரின் கவனத்தை கவர்ந்தளுக்கு அப்படி செய்தாளா? பணம் அதிகமாகி போனதால் வீண் செலவு செய்தாளா? இல்லை இல்லை, நிச்சயமா இல்லை. அப்படி இருந்தால் அவளுடைய செயலை இயேசு பாராட்டாமல் கண்டித்திருப்பார். அது ஒரு உணர்வின் உண்மையான வெளிப்பாடு. அது அவள் இயேசுவின் மேல் வைத்திருந்த அன்பு மிகுதியின் பிரதிபலிப்பு. அது அவள் இயேசுவினால் எவ்வளவாய் தனக்குள் ஆழமான பாதிப்புகளை உணர்ந்திருக்கிறாள் என்பதின் அடையாளம். அவள் செய்தது நற்கிரியை. அவள் தன்னால் இயன்றதை செய்தாள் என்று இயேசு சொன்னார். அதாவது ஏதோ இயன்றதை செய்தாள் என்றல்ல, இதைவிட அதிகமாக அவளால் செய்ய இயலாது, இதைவிட குறைவாக செய்தால் அது அவருக்கு திருப்தியாயிராது. அவள் ஆபிரகாமை போல பலரால் செய்ய இயலாததை அன்பினால் ஈவப்பட்டு செய்தாள். இவ்விதம் மிகுதியாக பணம் செலவழித்து செய்வது அவரால் அவளுக்குள் பெற்ற தாக்கத்தின் விளைவான பதில் செய்கை என்று அவள் எண்ணினாள். நான் அவரால் எனக்குள் ஒரு பெரிய மாற்றத்தை கண்டிருக்கின்றேன். அந்த மாற்றத்தினால் அவர் மேல் நான் அதிக அன்பு வைக்கிறேன். அந்த அன்பை இப்படி வெளிப்படுத்துவதனால் அது எவ்வளவு பெரியது என்பது விளங்கும். இவ்விதமாய் சிந்தித்ததின் விளைவாகத்தான் மிகப்பெரிய பணச்செலவில் அவள் அபிதம் செய்தாள். ஆ, இயேசுவினால் உள்ளத்தில் தொடப்பட்டு வாழ்க்கை மாற்றம் கண்டவர்கள் அதனை ஒரு சாதாரண நிகழ்வாக எண்ண மாட்டார்கள். அதனால் அவர்கள் அடையும் ஆனந்தமும் நிறைவும் அபரிவிதமானது. அதனால் அவர்கள் இயேசுவை வேறதை பார்க்கிலும் அதிகமாக நேசிக்க தூண்டப்படுவார்கள். அந்த நேசத்தை வெளிப்படுத்த மிகப்பெரிய ஒரு செலவு அவர்களுடைய பார்வையில் அவசியம். உண்மையான அன்பை வெறும் வார்த்தைகளால் வெளிப்படுத்திவிட முடியாது. ஏதோ சில நல்ல செயல்கள் அதற்கு பதிலீடாக அமையாது. அதற்காக ஒரு பெரிய செலவு செய்தல் தேவையானதும் நியாயமானதே. சிந்தனைக்கு. இயேசுவுக்காக இழந்தது எவ்வளவு என்பதை வைத்து அவரிடமிருந்து அடைந்தது எவ்வளவு என்பதை அறியலாம். இயேசுவுக்காக இழந்தது எவ்வளவு என்பதை வைத்து அவரிடமிருந்து அடைந்தது எவ்வளவு என்பதை அறியலாம்.